ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை கேட்போமா? ஒரு ராஜா இருந்தாரா, அந்த ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வைஃப் ஆமாம் அந்த ராஜாவுக்கு. அந்த ராஜா வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சான், அதாவது அவர் சாவர நிலைமைக்கு வந்து படுகை படுக்க ஆயிட்டாராம். ஸோ அந்த வந்து இந்த 4th வைஃபை பார்த்து கேட்டாராமா, சரி நான் சாக போகிறேன், என்னோட கூட நீயும் வர முடியுமா, ஆஃப்டர் லைஃப்பில் வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி 4th வைஃப் பார்த்து கேட்டாராம். 4th வைஃப் வந்து எப்பவுமே ஜுவல்லரிஸ் வந்து அவங்களே அலங்கரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக, அது மாதிரி ரொம்ப ஆசையாக. அதுக்கு வந்து ராஜா பார்த்து சொன்னாங்க, ஐயோயோ இல்லைப்பா, என்னால் தான் உங்கள் கூடலாம் வர முடியாது, நான் கொஞ்ச நாள் வாழணும் சொல்லி சொன்னாராம். ராஜா வந்து ரொம்ப சோகமாயிட்டாராம். சரி அதுக்கப்புறமேட்டு 3rd வைஃபை பார்த்து கேட்டாராம், சரி ஓகே நீனாச்சும் என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து 3rd வைஃபை பார்த்து கேட்டாராம். 3rd வைஃப் சொன்னாங்களாம்மா, ஐயோ இல்லை இல்லை, என்னால் அவங்க கூடலாம் வர முடியாது, நான் வந்து நீங்கள் செத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த கிங்டம் தான் ரொம்ப பிடிக்கும், நான் நீங்கள் செத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்னூர் மேரேஜ் பண்ணிக்குவேன், ஸோ உன்னூர் மேரேஜ் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான்லாம் உங்கள் கூட ஆஃப்டர் லைஃப்பில் உங்கள் கூடலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, ராஜா வந்து ரொம்ப சோகமாயிட்டாராம். திருப்பியும் வந்து 2nd வைஃபை பார்த்து கேட்டாராமா, சரி ஓகே நீனாச்சும் வந்து என் கூட இருப்பியா ஆஃப்டர் லைஃப்னு கேட்டாராம். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்களாமா, இல்லை இல்லை நான் என்ன வர முடியாது, நான் வேணால் உங்கள் ஃப்யூனரலெல்லாம் வந்து நான் நல்லபடியாக செய்கிறேன், ஆனால் வந்து என்னால் வர முடியாது அப்படின்னாராம். அந்த ராஜா ரொம்ப சோகமாயிட்டாராம். அதுக்கப்புறம் சடனாக ஒரு வாய்ஸ் கேட்டு தான், நான் உங்க கூட வரேன், நான் ராஜா உங்கள் கூட நான் இருக்கிறேன், நான் வரேன், ஆஃப்டர் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டுதான். அந்த வாய்ஸ் யாரும் இல்லையாமா, திரும்பி பார்த்தா வந்து 1st வைஃபா. ஆனால் ராஜா வந்து அந்த 1st வைஃபை நல்லாவே பார்த்துக்கலையா, அவங்க வேண்டியது எதுவுமே செய்யலையா. அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப கில்ட் ஆயிடுச்சாமா, சொன்னாரா, நான் சாரி, நான் வந்து உன்னை இருந்த வரைக்கும் வந்து உன்னை சரியாக நல்லா நான் பார்த்துக்கல, உன்னை நல்லா இது வச்சுக்கல, நான் ஐம் சாரி அப்படின்னு சொன்னாரா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் வந்து இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்லேயும் வந்து நம்மளுக்கும் வந்து 4 வைஃப் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாடி, நம்ம பாடியை தான் வந்து நம்ம நிறைய நேரம் நம்ம பாடி விரும்புகிறோம். ஸோ அதுக்காக வந்து அலங்கரிக்கிறதுக்காக புது ட்ரெஸ்ஸு, நம்ம புது டிசைன் வந்திருக்கு, அந்த டிசைன் இந்த டிசைன் சொல்லி நம்ம பாடியை வந்து நம்ம ரொம்ப பியூட்டியாக வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம பாடி வந்து நம்ம கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன தான் ரொம்ப அழகாக வச்சாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் 3rd வைஃப் வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரொஃபஷனல். நம்மளோட ப்ரொஃபஷனை நம்ம ரொம்ப விரும்புகிறோம், அதுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய நம்ம முக்கியமான டைம்லலாம் நம்ம ஒதுக்கிட்டு அதுக்காக அது அந்த வேலைக்காக நம்ம பயங்கரமாக ஓடி போகிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இல்லைனா பாருங்கள், வேறு ஒருத்தர் வந்து உங்கள் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி 3rd வைஃப் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் செத்ததுக்கப்புறம் நான் வேறு ஒரு மேரேஜ் பண்ணிப்பேன், அதே போல் தான் வந்து நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் இல்லாட்டி வேறு ஒருத்தர் வந்து உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நம்ம ப்ரொஃபஷனலும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2nd வைஃப் வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி, நம்ம கொலீக்ஸ் எல்லாம் நமக்காக வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம செத்ததுக்கப்புறம் வந்து நம்ம கல்லற வரைக்கும் தான் நம்ம கூட வந்து அவங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, எப்படி 2nd வைஃப் சொன்னாங்க, நீங்கள் செத்தாலும் உங்கள் ஃபியூனரலில் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு. சரி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்து நம்ம செத்தாலும் நம்ம அழுகிறதுக்காக நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்ம கல்லறைக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு தான் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் தான் அவங்க வருவாங்க. நம்ம செத்ததுக்கப்புறம் யார் நம்ம கூட வரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாமே பண்ணுறோம், ஆனால் ஃபஸ்ட்டு வைஃப் தான் நம்மளோட சோல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோலுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. எப்படி அந்த ராஜா வந்து 1st வைஃபை வந்து சரியாகவே பார்த்துக்கலையோ, அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் நிறைய விஷயம் நிறைய தப்பு பண்ணுறோம். நம்மளோட சோலை வந்து நம்ம பார்த்துக்கிறதில்ல. நம்ம செத்ததுக்கப்புறம் எதுவுமே நம்ம கூட வராது, நம்ம சோல் மட்டும் நம்ம கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லதே பண்ணுவோம், நல்லதே செய்வோம். நம்ம சோலை வந்து எப்படி ப்யூரிஃபை பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்யூரிஃபை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டது எதுவும் நினைக்காத, வேண்டாததெல்லாம் செய்யாத நம்ம ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிற வரைக்கும் வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.